இன்றைய ஆன்மீக தகவல். கோவில் கருவறை ஏன் சிறியதாக இருக்கின்றது? அது விஷயமாகத்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். அது எதனால் என்பதை பற்றியெல்லாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். மனிதனுக்கு தலைதான் பிரதானம். தலையிலே இருந்து மூளை பிறப்பிக்கின்ற உத்தரவுகள் தான் உடலிலே மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கின்றது. இது மாதிரிதான் ஆலய அமைப்பும் உள்ளது. இரண்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளது. பார்ப்போம், வாருங்கள். உடலுக்கு தலை பிரதானம் போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது. இதனை மூலஸ்தானம், கர்ப்ப கிரகம் என்றும் சொல்வார்கள். நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கின்றது. அதுபோலத்தான் ஆலயங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும். இதன் பின்னணியிலே சூக்ஷ்மமாக தேவ ரகசியங்கள் இருக்கின்றது. வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள் பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்திருக்கின்றனர். பிரபஞ்சத்திலே உள்ள சக்திகள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும். இந்த அலைகள் கோவில் கருவறை விமானம் மீது உள்ள கலசங்கள் மூலமாக கருவறைக்குள் இருக்கும் மூலவர் மீது வருகின்றது. அப்படி பாய்கின்ற அந்த கதிர்களானது பிறகு அங்கிருந்து அந்த அலைகள் மூலம் ஆலயம் முழுவதும் விரவி விடுகின்றது. அதாவது ஆலயம் முழுவதும் பரவி விடுகின்றது. எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும் போது நமது ஆற்றல் அதிகரிக்கின்றது. பொதுவாகவே ஆலயங்களுக்கு செல்லும் போது நம்முடைய உடலிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஆலயங்களிலே இந்த அலைகள் இருப்பதன் காரணத்தினால்தான் நமக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. நம்முடைய ஆற்றலானது அதிகரிக்கின்றது. இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் கருவறை அமைப்பதிலே மிகவும் கவனமாக தொழில்நுட்பத்தை கடைபிடித்தார்கள். எல்லா ஆலயங்களிலேயும் கருவறையானது வாசல் தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் மூடப்பட்டதாக இருக்கும். கருவறை அமைப்பை 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது அதிஷ்டானம், இரண்டாவது பாதம், மூன்றாவது மஞ்சம், நான்காவது கண்டம், ஐந்தாவது பண்டிகை, ஆறாவது ஸ்தூபி. இந்த 6 வகைப்படும். இதில் மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியைத்தான் அதிஷ்டானம் என்பார்கள். பீடம் என்றும் அதனை சொல்வதுண்டு. கருவறையிலே வெளிச்சுவரை கோஷ்டம் என்பார்கள். அதாவது கருவறையின் வெளிப்புற சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றிலே பல்வேறு கடவுள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்வார்கள். அதாவது குறிப்பாக சிவன் கோவிலாக இருந்தால் சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்வார்கள். அம்பாள் கோவிலாக இருந்தால் அம்பாளை அங்கு பிரதிஷ்டை செய்வார்கள். இப்படி கருவறை பகுதி சதுரம், வட்டம், முக்கோணம் எனும் 3 வித அமைப்புகளில் அமைக்கப்பட்டன. இதில் சதுர அமைப்பு தேவ உலகத்துடனும், வட்டம் இறந்தவர்களுடனும், முக்கோணம் என்பது மண்ணுலகத்துடனும் தொடர்பு கொண்டது. இதை நாம் நுட்பமாக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே முக்கோண அமைப்புடன் ஆலய கருவறை அமைப்பதில்லை. வட்ட வடிவ கருவறைகளை புத்த ஸ்தூபிகளிலும் பள்ளிப்படை கோவில்களிலும் மட்டுமே காண முடியும். இது ஏன் என்று பார்த்தால், மதுரை அழகர் கோவிலில் உள்ள ஆலய கருவறை வட்ட வடிவிலே இருப்பது ஆச்சரியமானது. மற்றபடி தமிழக ஆலயங்களில் கருவறை சமசதுர வடிவில்தான் இருக்கும். கருவறை சுற்றுப்பகுதியானது ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடும். தொன்மை சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் கருவறை பகுதி கஜப்பிருஷ்டம் வடிவில் இருக்கும். அதாவது யானையினுடைய பின்பகுதி போல். கஜம் என்றால் யானை, பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருள். ஆக கருவறையின் வெளிப்புற சுவர் யானையின் பின்பகுதி போன்ற வடிவிலே இருப்பதால் அதற்கு கஜப்பிருஷ்டம் என்று பெயர். இத்தகைய அமைப்பை தூங்கானை மாடக்கோவில் என்றும் சொல்வார்கள். அதாவது
ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடிந்தும் படித்திருப்பதை போன்று காணப்படும். இத்தகைய கருவறையை நம் முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்து விடவில்லை. அன்பர்களே, சாதாரணமாக அமைத்து விடவில்லை. கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்திலே தானியங்களை விதைப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களிலே முளைத்து விட்டால் உத்தமமான இடம் என்று அர்த்தம். 5 நாட்களில் முளைத்தால் மத்திமம் என்று அர்த்தம். 5 நாட்களுக்கு பிறகு அதமம், மத்திமம், அதமமான இடங்களில் கருவறை கட்ட மாட்டார்கள். உத்தமமான இடத்தில் மட்டுமே கருவறையை அமைப்பார்கள். காரணம், பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரும் தலமாக மாறும் என்று நம் மூதாதையர்கள் கணித்ததுதான். கோவில்களையும் கருவறைகளையும் கட்டினார்கள். இப்படிப்பட்ட இடத்திலே கருவறையை கட்டினால்தான் அந்த இறை அருளானது எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அப்படி கட்டினார்கள். மேலும் கருவறைக்குள் வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்டக்கற்கள், ஆற்று மணல் போன்றவற்றை போட்டு நிரப்பும் பழக்கமும் இருந்தது. சுண்ணாம்பு, கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றை கலந்து அரைத்து பூசி கருவறையை உருவாக்குவதை கர்ப்ப கிரக லட்சணம் என்றனர் பெரியோர். கர்ப்ப கிரக சதுர அளவு 1 தண்டம் எனப்படும். அதன் அடிப்படையில்தான் ஆலயத்தின் மற்ற அமைப்புகள் இருக்கும். உள்பிரகாரம் 1 தண்ட அளவு விஸ்தாரத்துடனும், 2ஆம் பிரகாரம் 2 தண்ட விஸ்தாரத்துடனும், 3ஆம் பிரகாரம் 4 தண்ட விஸ்தார அளவுடனும், 4ஆம் பிரகாரம் 7 தண்ட விஸ்தார அளவுடனும் இருத்தல் வேண்டும் என்பது மரபு. வேலூர் அருகே விருஞ்சிபுரத்தில் உள்ள மார்க்கபந்தீஸ்வரர் ஆலய கருவறை ஓங்கார வடிவத்துடன் இருக்கின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்திலே உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறையானது அமைப்பு ஆச்சரியப்படத்தக்கது. சந்திரகாந்த கல்லால் உருவான அந்த கருவறை வெயில் காலத்திலே குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்திலே வெப்பமாகவும் இருக்கும். இப்படி பல சூக்ஷ்மங்கள் கொண்ட கருவறையை நமது முன்னோர்கள் சற்று இருட்டாகவே வைத்தார்கள். அதிலேயும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ளது. அது என்ன என்று பார்ப்போம். கருவறை விமான கலசம் மூலம் சூரிய கதிர்களின் அலை மூலவர் சிலைக்கு கடத்தப்படும். அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள யந்திரம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும். இதனால் கருவறையில் இறை ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு நிரம்பியிருக்கும். கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் அந்த அறை ஆற்றல்கள் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். இந்த விஞ்ஞான உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்ததால்தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாக இருக்கும்படி செய்தார்கள். நம்முடைய முன்னோர்களுடைய ஆழ்ந்த அறிவும் ஆற்றலும் மிகப்பெரியவை. இவையெல்லாம் நாம் நன்கு அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்லும் போது அந்த ஆலயத்தை எப்படியெல்லாம் கட்டியிருப்பார்கள் என்று அவர்களையும் சேர்த்து வணங்கினால் நமக்கு இறைவனுடைய பெரும் கருணையானது நமக்கும் கிடைக்கும், நம்முடைய சந்ததிக்கும் கிடைக்கும். ஆகவே அடுத்த முறை ஆலயத்துக்கு செல்லும் போது நாம் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து இந்த ஆலயங்களை உருவாக்கிய முன்னோர்களையும் வணங்குவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.